காலை வணக்கம் நண்பர்களே, இன்று நாம் யாவரும் சேர்ந்து 2 சாமுவேல் 8 அதிகாரம் வசனங்கள் 9-14 முடிய வாசித்து தியானிக்க போகிறோம். தாவீது ஆதா தேசருடைய எல்லா இராணுவத்தையும் முறிய அடித்த செய்தியை ஆமாத்தின் ராஜாவாகிய தோயி கேட்டபோது, ஆதா தேசர் தோயியின் மேல் எப்போதும் யுத்தம் பண்ணி கொண்டிருந்தபடியால் ராஜாவாகிய தாவீதின் சுக செய்தியை விசாரிக்கவும் அவன் ஆதாதேசரோடே யுத்தம் பண்ணி அவனை முறிய அடித்ததற்காக அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லவும் தோயி தன் குமாரனாகிய யோராமை ராஜாவினிடத்தில் அனுப்பினார். மேலும் யோராம் தன் கையிலே வெள்ளியும் பொன்னும் வெண்கலமுமான தட்டு முட்டுகளை கொண்டு வந்தான். அவன் கொண்டு வந்தவைகளை தாவீது ராஜா கீழ்ப்படுத்தின சீரியர், மோவாபியர், அம்மோன் புத்திரர், பெலிஸ்தர், அமலேக்கியர் என்னும் சகல ஜாதியார்களிடத்திலும், ரேகோபின் குமாரனாகிய ஆதாதேசர் என்னும் சோபாவின் ராஜாவினிடத்திலும் கொள்ளையிட்டதிலும் எடுத்து கர்த்தருக்கு நியமித்த வெள்ளியோடும் பொன்னோடும் கூட கர்த்தருக்கு பிரதிஷ்டை பண்ணினான். தாவீது உப்பு பள்ளத்தாக்கிலே 18,000 சீரியரை முறிய அடித்து திரும்பினதினால் கீர்த்தி பெற்றான். ஏதோமில் தானயங்களை வைத்தான். ஏதோம் எங்கும் அவன் தானயங்களை வைத்ததினாலே ஏதோமியர் எல்லாரும் தாவீதை சேவிக்கிறவர்கள் ஆனார்கள். தாவீது போன எல்லா இடத்திலும் கர்த்தர் அவனை காப்பாற்றினார். தியானம். கர்த்தருக்கு கொடுங்கள். மகத்தான வெற்றியை தாவீதுக்கு கர்த்தர் கொடுக்கிறார். அது மட்டுமல்ல, ஆதாதேசர் ஆமாத்தின் ராஜாவாகிய தோயியோடு எப்போதும் யுத்தம் பண்ணி கொண்டிருந்தபடியால் தாவீது ஆதாதேசருடைய இராணுவத்தை முறியடித்ததை தோயி கேள்விப்பட்ட போது தாவீதுக்கு வாழ்த்துதல் சொல்ல அவனது மகனாகிய யோராமை அனுப்புகிறான். அநேக விலையுயர்ந்த பரிசுகளோடு யோராமை தோயி தாவீதினிடத்தில் அனுப்புகிறான். இப்படியாக கர்த்தர் தாவீதை பெருக செய்கிறார். 13 வசனத்தில் சொல்லியிருப்பது போல தாவீது கீர்த்தி பெற்றவர் ஆனார். தாவீது வல்லமையான ராஜாவாக உருவெடுக்கிறார். தாவீது சென்ற இடமெல்லாம் வெற்றி கொடுத்து பொன் பொருள்களை கொடுத்து அவரை கீர்த்தி பெற செய்து இப்படி எல்லா விதங்களிலும் கர்த்தர் தாவீதை உயர்த்துகிறார். தாவீது இந்த உயர்வுகள், வெற்றிகள் இவைகளின் மத்தியில் கர்த்தரை மறந்துவிடவில்லை. கர்த்தருக்கென்று தனக்கு கிடைத்த எல்லா கொள்ளையிலும் இருந்து கர்த்தருக்கு நியமித்த வெள்ளியோடும் பொன்னோடும் கூட கர்த்தருக்கு பிரதிஷ்டை பண்ணினார். தன் பொருட்களால் கர்த்தரை கனம் பண்ணினார். அவர் இப்படி செய்ததன் மூலம் கர்த்தர் மீது தான் கொண்டிருக்கும் அன்பை வெளிப்படுத்துகிறார். கட்டாயத்தினாலோ மன விருப்பமின்றியோ அவர் அதை செய்யவில்லை. தனக்கு கர்த்தர் கொடுத்த நிறைவான ஆசீர்வாதத்திலிருந்து மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு அவர் கொடுக்கிறார். அவருடைய இந்த செய்கை இன்று நமக்கும் ஒரு நல்ல காரியத்தை கற்றுக் கொடுக்கிறது. உயர்வு, புகழ், பெரிய வெற்றிகள் இவைகளை வாழ்வில் கர்த்தர் நமக்கும் கொடுப்பார். நம்மில் அநேகருக்கு ஏற்கனவே கொடுத்து இருக்கிறார். நம்மிடத்தில் கர்த்தர் கொடுத்திருக்கும் காரியங்களை கொண்டு நாம் கர்த்தரை கனப்படுத்தி இருக்கிறோமா? அவர் நம்மிடத்தில் எதையுமே அதிகாரத்தோடு மிரட்டி வாங்குபவர் அல்ல, கட்டாயப்படுத்தி கேட்பவரும் அல்ல. ஆனால் நாம் அவருக்கு கொடுக்கிற யாவிலும் அவர் பிரியப்படுகிறார், அவர் மகிழ்ச்சி அடைகிறார். மல்கியா 3:10 வசனத்தில் கர்த்தர் இப்படியாக சொல்லுகிறார், என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டசாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமற் போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டேனோ வென்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஜெபம். என் அன்பு தகப்பனே, எங்கள் பொருளாலும் எங்கள் எல்லா விளைவின் முதற் பலனாலும் நாங்களும் உம்மை கனப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யும். கட்டாயமாய் விருப்பமில்லாமல் அல்ல, உம்மீது கொண்ட அன்பினாலும் நன்றியுள்ள உள்ளத்தினாலும் உற்சாகமாகவும்
உதாரத்துவமாகவும் அதை செய்ய எங்களுக்கு உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ஜீவன்